ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நம்ம எவ்வளோ நேரம் படித்தா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து கிராக் பண்ண முடியும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ நேரம் படிச்சிங்க, நீங்கள் எப்படி படிச்சிங்க அப்படின்றது வந்து ரிப்பீட்டடாக ஒரு டவுட்டாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ வந்து இந்த வீடியோவில் வந்து நான் எப்படி படித்தேன், நான் மார்னிங்லேருந்து ஈவினிங் நைட் வரைக்கும் என்னோடய ஸ்கெடியூல் டெய்லி எப்படி இருந்தது அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா இதை வச்சு நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க, உங்களோட மிஸ்டேக் வந்து நீங்கள் வந்து சரி பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 1% கூட டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீட்டில் வந்து தங்கி படிக்கலை, எனக்கு வந்து எந்த வேலையுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் வந்து எனக்கு படிக்கிறது தான் வேலை. நானே ஸ்ட்ரெஸ் ஆகி படிக்காமல் இருந்தால் மட்டும்தான் உண்டு, பட் வந்து எனக்கு அதை தாண்டி எனக்கு இப்போ நான் சைடில் வேலைக்கு போகிறது அந்த மாதிரி எந்த ஒரு வேலையுமே இல்லை. நான் வந்து சென்னை தான் நான் இருந்தாலுமே அண்ணா நகரில் ஒரு ஸ்டடி ஹாலில் படித்தேன், ரூம் எடுத்து தங்கி படித்தேன், சரிங்களா? எனக்கு வந்து ஃபுட்டுலேருந்து எல்லாமே வந்து நான் வந்து அங்கே மெஸ்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அங்கே வந்து நான் ஃபுல்லாகவே வந்து மந்த்லி ஃபுல்லாகவே பே பண்ணிடுவேன், ஒரு மந்த்து ஃபுல்லாகவே. ஸோ வேலை வேலைக்கு எனக்கு வந்து ரூம்க்கே வந்துடும், ஸோ எதுக்குமே எனக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகாது. அதை மீறி நான் எங்கேயாவது சுற்றுனா தான் உண்டு என் டைம் வேஸ்ட் அப்படின்ட்டு பார்க்கும்போது. என்னோடய ஸ்கெடியூல் ஜென்ரலாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்னிங் வந்து நான் ஒரு 7 o'clock ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு 2 hours படிப்பேன், 7 to 9. நம்ம 2 hours படிக்கிறோன்னா அந்த 2 hours வந்து 100% வந்து நம்மளால் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்னு வந்து தெரியாது, சரிங்களா? ஒரு 2 hours நம்ம உட்காடுறோன்னா அதில் ஒரு 1.5 மணி நேரம் தான் எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? மார்னிங் வந்து ஒரு 7 to 9 AM வரைக்கும் நான் உட்காருவேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஆஃப் சாப்பிட்றதுக்கு வந்து டிஃபன் சாப்பிட்றதுக்கு வந்து நான் ஒரு 1/2 hour, அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour வந்து சும்மா அப்படியே ஃபோன் யூஸ் பண்ணிட்டு ஒரு 10 o'clock வரைக்கும் பிரேக் எடுத்துருவேன். அகைன் ஒரு 10 AM to 12 PM, அகைன் ஒரு 2 hours வந்து நான் படிப்பேன். ஃபஸ்ட்டு வந்து காலையில் எடுத்தோடனே நான் என்ன பண்ணுவேன்னா ஜிஎஸ் தான் படிப்பேன். காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன், ஸோ எனக்கு வந்து மெமரி பண்ணுற விஷயம் நிறைய, மெமரி எது எதெல்லாம் மெமரி பண்ண முடியுமோ அதெல்லாம் முதல்ல மெமரி பண்ணுவேன், சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 to 12 வந்து நான் மேக்ஸ் இல்லை ரீசனிங் பார்ப்பேன், ஜிஎஸ்ஆர் ஜிகே இந்த டைமில், சரிங்களா? இந்த 10 to 12 வந்து மேக்ஸ் ஆர் ரீசனிங். இது காலையில் இங்கே இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு டீ பிரேக் எடுத்துருவேன், அதுக்கப்புறமா இந்த 12 o'clock ஒரு டீ பிரேக் எடுப்பேன். ஒரு ஒரு படிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு வந்து ஒரு டீ குடிக்கிற செலவே வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 ரூபா ஆகும், ஒரு நாளைக்கு 5, 6, 7 டீ ஆகும், சரிங்களா? ஏன்னா வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அப்படியே போய் ஒரு நடந்து அப்படியே போய் சுற்றிட்டு வந்துட்டு அப்படி உட்காந்தா தான் ஸ்டடி ஹாலில் மறுபடியும் ஒரு 2 மணி நேரம் உட்கார முடியும். அகைன் வந்து ஒரு 1 o'clock ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா, ஒரு 1.5 hour மறுபடியும் படிப்பேன், ஒரு ஒரு 12:45 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஒரு 2:15 வரைக்கும் படிப்பேன், 2:15 PM வரைக்கும் படிப்பேன், சரிங்களா? இந்த டைமில் வந்து நான் ஏதோ ரிவிஷன் பண்ணுறனோ இல்லை சும்மா ஏதாவது ஏதாவது ஒரு மினி மார்க்கு அந்த மாதிரி சால்வ் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி நான் படிச்சிருப்பேன், படித்ததை எதையாவது எடுத்து வச்சுட்ருப்பேன், இல்லைனா ரொம்ப ஈஸியானதாக எடுத்து வச்சுட்ருப்பேன், சரிங்களா? எது ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு சின்ன சின்ன விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா, ரயில்வேல எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன விஷயம் கேட்பாங்க, சில ஸ்டேட்டோட கேபிட்டல், சில கண்ட்ரியோட கேபிட்டல், இந்த மாதிரி ரொம்ப ஈஸியானது, சரிங்களா? அதுக்கப்புறம் நேஷனல் பார்க்கு நமக்கு தெரியும், இதெல்லாம் கேட்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஈஸியான மெமரி பண்ணுற பார்க்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பேன். அப்படி இல்லைன்னா ஒரு மினிமாக்கு எடுத்து வச்சுட்டு சால்வ் பண்ணிட்டு இருப்பேன், சால்வ் பண்ணிட்டு அதுக்கு அப்படியே ரிவ்யூ பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த டைம்ல பண்ணுவேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு 2 ஸ்கெடியூல் படிச்சிட்டேன், எனக்கு வந்து ஓடாது, அதுக்கப்புறம் தள்ள முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அகைன் வந்து 2 o'clock வந்து லஞ்ச் பிரேக் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, 2 o'clock லஞ்ச் பிரேக் எடுத்தேன்னா ஒரு 2 hours லஞ்ச் பிரேக் எடுத்துட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டாதான் வந்து ரூம் போக மாட்டேன். ரூம் போய் படுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஈவினிங் வரைக்கும் போயிடும். ஸோ ஸ்டடி ஹால்லே நான் அப்படியே அந்த பெஞ்ச் மேலேயே அப்படியே சும்மா தலையை வச்சு அப்படியே படுத்துப்பேன், உட்காந்தே அப்படியே படுத்துப்பேன், சாஞ்சு தூங்கிடுவேன். ஒரு 4 o'clock வரைக்கும் வந்து போயிடும் இங்கே. அகைன் வந்து 4 o'clock எழுந்துச்சுன்னா ஒரு டெஸ்ட்டு அந்த மாதிரி போடுவேன், ஒரு 4 o'clock ஸ்டார்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, 4 PM டு ஒரு 5 PM ஒரு டெஸ்ட் போடுவேன். ஒரு டெஸ்ட் போட்டு அதை அனலைஸ், அதை அப்படியே பாதி ஃபுல்லாக மேக்ஸிமம் என்றைக்குமே நான் இது வரைக்கும் டெஸ்ட்டை 100% ஃபுல்லாக அனலைஸ் பண்ணதே இல்லை, நான் பண்ணுற பெரிய மிஸ்டேக் இது. ஸோ டெஸ்ட்டை வந்து நான் 100% அனலைஸ் பண்ண மாட்டேன், ஏதோ பாதி பார்ப்பேன், பார்த்துட்டு எனக்கு போர் ஆயிரும் அப்படியே விட்டுருவேன். பட் ஆனால் நீங்கள் வந்து டெஸ்ட் போடுறது முக்கியம் இல்லை, அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணணும், அது ரொம்பவே முக்கியம். ஸோ ஒரு டெஸ்ட் போடுறீங்கன்னா அனலைஸ் பண்ணிட்டு தான் அடுத்த வேலை பார்க்கணும், சரிங்களா? நான் டெஸ்ட் போடுவேன் அரையும் குறையுமா, அப்புறம் ஒரு 6 மணி வரைக்கும் ஏதோ என்ன இருந்தாலும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவேன், ஒரு 50% அனலைஸ் பண்ணுவேன். டெஸ்ட் போட்டு அப்படியே ஒரு 6 மணி வரைக்கும் அனலைஸ் பண்ணுறது போயிடும். அதுக்கப்புறம் 6 மணிக்கு அகைன் ஒரு டீ குடிப்பேன், ஒரு 6:30 வரைக்கும் பிரேக் எடுப்பேன். பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் வந்து ஏதோ ஒரு மேக்ஸோ ரீசனிங்கோ
ஒரு அட்வான்ஸ் மேக்ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 1 ஹவர் பார்த்துட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு ஓடவே ஓடாது. அதுக்கப்புறம் தள்ளுறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ ஒரு 7 மணி வரைக்கும், ஒரு 7 7:30 வரைக்கும் ஓடிடும். அந்த 7:30க்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7:30க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா நகரில் வந்து நிறைய பார்க் இருக்கும். நிறைய பசங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், யூபிஎஸ்சி படிக்கிறவங்க, டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க தான் இருப்பாங்க. நிறைய பார்க்கில் அந்த மாதிரிலாம் போய் உட்காந்து படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து போய் பார்க்கில் உட்காந்து டேப் வச்சுருப்பேன். அந்த டேப்ல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படியே சும்மா தள்ளி தள்ளி பார்த்துட்டு இருப்பேன். ஒரு ஒரு 1 ஹவர் 2 ஹவர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்பேன். அப்படி அங்கே அந்த பார்க்கில் ஒரு 1 ஹவர் படிப்பேன். அப்படி முடியலன்னா மறுபடியும் வந்து நிறைய வந்து காஃபி இந்த காஃபி குடிக்கிற இடம்லாம் அண்ணா நகரில் வந்து செமையா இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் காஃபி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அந்த அந்த வியூவே நல்லா இருக்கும் கொஞ்சம். ஸோ அந்த மாதிரி எங்கேயாவது போயிடுவேன். போயிட்டு ஒரு காஃபி வாங்கி வச்சுட்டு ஒரு 1/2 ஹவர், கண்டிப்பாக ஒரு 1/2 ஹவர் இல்லை 1/4 ஹவர் உட்காந்து ஒரு 2 நாள் கரண்ட் அஃபேர்ஸ் ஆகுது அப்படியே டேப்ல வச்சுட்டு அப்படியே பொறுமையாக பார்த்துட்டு. ஏன்னா அந்த ஒரு இடத்த மாற்றி மாற்றி உட்காரும் போது கொஞ்சம் படிக்க முடியும். அதுக்காக வேற வேற இடம் சூஸ் பண்ணுவேன். அந்த ஸ்டடி ஹால்லே ஃபுல்லாக உட்கார முடியாது. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் மேக்ஸிமம் உட்காந்துருவேன். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு 9:30 10 மணி வரைக்கும் இந்த மாதிரி ஓடும். அப்படி இப்படி கொஞ்சம் ஓடிட்டக்கப்புறம் மறுபடியும் வந்து சாப்பிட்டு ஒரு சின்னதாக ஒரு மறுபடியும் ஒரு சுற்றிட்டு சரிங்களா, மறுபடியும் ஒரு 10 மணி ஒரு 10:30 மணிக்கு வந்து ஸ்டடி ஹால் ஓரளவுக்கு காலி ஆயிரும். வெளியே வந்து வண்டியை நிற்க வச்சுருப்போம். இங்கே லைனாக நம்ம வண்டி மேலே போயிட்டு அப்படியே உட்காந்துட்டு அப்படியே சும்மா ஃபோன்லேயே எதையாவது தள்ளி அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லைனா வந்து ஏதாவது இந்த யூடியூப்லலாம் வந்து பெஸ்ட்டு அப்ஜெக்டிவ்னு சொல்லி ரிப்பீட் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு 2 ஹவர் அப்படியே ஓட்டுவேன் ஒரு 12 மணி வரைக்கும். ஸோ இப்படி தான் என் ஸ்கெடியூல் வந்து டெய்லி போகும். அதில் மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பேன். நான் ஒரு நாள் நேரத்தினா எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். ஜிஎஸ் கவர் பண்ணியிருப்பேன், ஜிகே கவர் பண்ணியிருப்பேன், ஆப்டி கவர் பண்ணியிருப்பேன் சரிங்களா, ரீசனிங் கவர் பண்ணியிருப்பேன். பட் வந்து நான் வந்து இப்போ சில பேர் போடுவாங்களே, இன்னைக்கு காலையில் இது தான் படிக்கணும், இன்னைக்கு மதியானம் இது தான் படிக்கணும், இன்னைக்கு காலையில் நான் எந்திரிச்சோடனே ஜிகே படிக்கணும் ஜிஎஸ் படிக்கணுன்றது நான் முடிவு பண்ணிடுவேன். பட் வந்து இந்த ஜிகேல இந்த டாபிக் இன்னைக்கு இந்த டாபிக் தான் படிக்கணும், இந்த டாபிக் தான் படிக்கணும்னு ஒரு 1 மந்த் ஸ்கெட்யூல் போட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். இன்னைக்கு எனக்கு எந்த டாபிக் தோணுது பிளைண்டாக வருவேன். இன்னைக்கு காலையில் எனக்கு ஜிகேல இல்லை ஜிஎஸ்ல எந்த டாபிக் தோணுது, இப்போ சயின்ஸில் இது படிக்கணும்னு தோணுதா அதை படிப்பேன், இல்லைனா ஜென்ரல் நாலேஜில் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து படிக்கணும்னு தோணுதா படிப்பேன். அதே மாதிரி மேக்ஸில் எனக்கு ஏதாவது ஒரு டாப்பிக்கில் எனக்கு டெஸ்ட் எடுக்கும்போது மார்க் வரலன்னு தோணுதா அதை நாளைக்கு பார்ப்பேன். ஸோ மேக்ஸும் கவர் பண்ணியிருப்பேன், ரீசனிங்கும் கவர் பண்ணியிருப்பேன் சரிங்களா. அது போக கரண்ட் அஃபேர்ஸும் கவர் பண்ணியிருப்பேன், கரண்ட் அஃபேர்ஸும் கவர் பண்ணியிருப்பேன். அது போக டெஸ்ட்டும் போட்டிருப்பேன். இதில் நான் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னவா இருக்கும்னா, டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியாத விஷயம் தெரியாததாகவே இருக்கும் நிறைய நாள் சரிங்களா. அது என்னைக்காவது ஒரு நாள் எப்படியாவது எங்கேயாவது பார்த்து ஏதோ ஒரு மினிமாக்கில் எதுலேயோ ஒன்று கற்றுக்கிட்டா தான் உண்டு. நிறைய தெரியாத கொஸ்டின் அப்படியே தெரியாததாகவே இருக்கும். மேக்ஸிமம் இந்த ஒரு தப்பு வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எனக்கு வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்க டைம் இருந்தது. நீங்கள் வந்து உங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ, நான் வந்து நிறைய இங்கே டைம் வந்து இஷ்டத்துக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு 3 ஹவர் வேஸ்ட் பண்ணுவேன், அந்த மாதிரிலாம் கூட பண்ணுவேன். நடுவில் இந்த ஸ்கெடியூல் 100% ஃபாலோ ஆகாது சரிங்களா. ஆனால் படிக்காமல் ஒரு நாள் கூட இருக்கவே மாட்டேன். ஸோ நான் வந்து ஏன் படிக்காமல் ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன்னா, எனக்கு இதுதான் வேலை. நான் ஒரு வேலைக்கு போகிற மாதிரி இதை நான் பண்ணிட்டு இருக்கேன் உட்காந்து புரியுதுங்களா. நான் வந்து ரூமுக்கு அங்கே ரெண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணுறேன், பே பண்ணுறேன். அது போக வந்து ஸ்டடி ஹாலுக்கு பே பண்ணுவேன், ஃபுட்டுக்கு பே பண்ணுவேன், எல்லாத்துக்கும் மந்த்லி வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10K ஆகும். இவ்வளோ செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்கேன்னா நான் டெய்லி கண்டிப்பாக படிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கம்பல்ஷனில் இருப்பேன். நான் 100% வந்து டெய்லி புக் எடுத்துருவேன், ஸ்டடி ஹால் போகாமல் இருக்கவே மாட்டேன். ஸோ அதில் வந்து நான் கரெக்டாக இருந்தேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து கொஞ்சம் பாதி தான் இருக்கும். ஸோ அந்த டைமை நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்கணும். உங்களுக்கு வந்து வேறு ஆப்ஷனே இல்லை புரியுதுங்களா. இப்போ வந்து நான் வந்து என்னென்னா இந்த இது மட்டும் பண்ண மாட்டேன், நான் சைடில் வந்து நிறைய இன்ஸ்டியூட்டில் வந்து கிளாஸும் எடுப்பேன். எனக்கு வந்து இப்போ அமௌண்ட்டு தேவைப்படுது அப்படின்னா மேக்ஸிமம் வீட்டில் வாங்கிடுவேன். அது போக கொஞ்சம் வந்து நான் வெளியில் கிளாஸும் எடுப்பேன். இப்போ நிறைய இன்ஸ்டியூட்லாம் இருக்கும் அண்ணா நகரில் பார்த்தீங்கன்னா, அங்கே போய் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து ஆப்டி ரீசனிங் அதெல்லாம் எடுப்பேன். ஒரு 1 ஹவர் எடுப்பேன், அவர்லி பேசிஸில் பேமெண்ட் வரும். அதுவே எனக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல் ஆகும். அப்புறம் வந்து இந்த கல்வி டிவி சேனல் அதிலலாம் வந்து நான் கிளாஸ் எடுத்திருக்கேன், அதிலலாம் வந்து சயின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரியான நிறைய வந்து எனக்கு வந்து சைடில் வந்து இந்த மாதிரி நான் வந்து வேலைக்கு போவேன். பட் வந்து இது ரிலேட்டடாக தான் போவேன், வேற டைவெர்ட் ஆகி வேற எதுலையுமே. இப்போ எனக்கு சேலரி நல்லா வருது அப்படின்றதுக்காக வேற எதுலையும் போக மாட்டேன். இப்போ ஒரு இன்ஸ்டியூட்ல வந்து கூப்பிட்றாங்கன்னா அந்த இன்ஸ்டியூட்ல நான் கிளாஸ் எடுக்க மட்டும்தான் போவேன். அந்த சில இன்ஸ்டியூட்ல சொல்லுவாங்க, நீங்க வந்து காலையில 2 ஹவர்ஸ் கிளாஸ் எடுக்கணும், ஈவினிங் கிளாஸ் எடுக்கணும், நடுவில் வந்து எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஸ்டின் பேப்பர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், உட்காந்து டைப் பண்ணணும், இந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்ஸ்டியூட்ல வந்து சேலரி அதிகமாக இருந்தாலும் நான் போக மாட்டேன். எனக்கு சேலரியே கம்மியா இருந்தாலும் எனக்கும் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத நான் பார்ப்பேன். இப்போ கிளாஸ் எடுக்கிறேன்னா அது எனக்குமே அது கொஞ்சம் மெமரி ஆயிரும். ஸோ அதுக்காக நான் அந்த மாதிரி போவேன் சரிங்களா.
ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரிலிம்ஸு நான் எப்படி படித்தேன் அப்படின்றத சொல்கிறேன். என்னோட டெய்லி பிளான் வந்து இதுதான், இது இப்படி தான் இருந்தது. பட் வந்து மெயின்ஸ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு சில நாள் வந்து எனக்கு எனக்கு இந்த மெயின்ஸ் டைமில் இந்த டைம் ஸ்கெடியூல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. இதெல்லாம் வந்து ஃபுல்லாக ப்ரிலிம்ஸ் டைமில் தான் இந்த மாதிரி. மெயின்ஸ் டைமை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு ஃபுல் நைட் தூங்காமல் கூட இருந்திருக்கேன், பகலில் போய் தூங்குவேன். ஏன்னா எனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் படிப்பேன், எப்போல்லாம் தூங்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் தூங்குவேன். ஒரு சில பேர் சொல்லுவாங்க காலையில் படித்தாதான் உங்களுக்கு வந்து நல்ல மெமரி ஆகும், சரிங்களா, விடிய காலை எழுந்து படித்தாதான் நல்ல மெமரி ஆகும், நைட் வந்து கரெக்டாக ஒரு 11 மணிக்கு 10 மணிக்கு படுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து அந்த ஒரு இதெல்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் இருந்தால் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அட்வைஸ்லாம் இருக்கும், சரிங்களா. நான் வந்து வீட்டில் இல்லை, என் இஷ்டத்துக்கு தான் இருந்தேன். ஸோ என் இஷ்டத்துக்கு தான் இருந்தாலுமே வந்து நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், ஒரு படத்துக்கு போக மாட்டேன். ஏன்னா நம்ம ஒரு படத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எனக்கு டிமோட்டிவேட் ஆகும். ஒரு 3 ஹவர் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு இருக்கும். அந்த 3 ஹவர் தூங்கினா கூட எனக்கு திருப்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக்லாம் நான் பண்ணவே மாட்டேன். இப்போ வந்து நமக்கு தோணும், இப்போ நானும் வந்து அப்படி ஒன்றும் இதெல்லாம் இல்லை. இப்போ ஒரு விஜய் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், தளபதி படம் ரிலீஸ் ஆகுதுன்னா நமக்கு வந்து அன்னைக்கு ஃபுல்லாக இப்போ மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அன்னைக்கு வந்த ஒரு 3 நாள் அந்த இம்பாக்ட் இருந்துகிட்டே இருக்கும், எப்படியாவது போகணுமே போகணுமே, சரிங்களா. சும்மா நம்ம யூடியூப்ல அந்த ரிவ்யூ பார்க்கறது என்ன, சின்ன சின்ன என்ட்ரி பார்க்கறது என்ன, இன்டர்வல் சீன் பார்க்கறது என்ன, இந்த மாதிரியோட அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ பார்த்துட்டு பார்த்துட்டு நிறுத்திப்பேன். போர் அடிக்கும் போது இப்போ ஒரு 2 ஹவர்ஸ் படிக்கிறேன்னா சும்மா ஒரு 1/2 ஹவர் அங்கங்கே அப்படியே சர்ச் பண்ணி பார்க்கறதோட அப்படியே நிறுத்திப்பேன். படம் பார்க்கவே மாட்டேன். படம் பார்த்தோன்னா அந்த இம்பாக்ட் வந்து நமக்கு உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு பெரிய ஒரு 3 ஹவர்ஸ் மூவினா நம்ம போக வர எல்லாம் சேர்த்து ஒரு 1/2 டே வந்து அன்னைக்கு காலி ஆயிரும், ஒரு 5 ஹவர்ஸ் காலி ஆயிரும். ஸோ அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். இதை இந்த மாதிரி ஒரு விஷயத்துலலாம் வந்து நான் டிசிப்ளினாகவே இருப்பேன். அதே மாதிரி ரொம்ப சுத்தி 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 இந்த எப்படி சொல்றது, எதெல்லாம் எனக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுதோ நான் வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லையோ அந்த மெஸ் ஃபுட்டு தான் சாப்பிடுவேன். வெளியில போயிட்டு நான் சுத்தி டைம் வேஸ்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் போயிட்டு நல்ல நான் ஏதோ எக்ஸ்ப்ளோர் பண்றேன், ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்றேன் அந்த மாதிரிலாம் நான் சாப்பிடவே மாட்டேன். அண்ணா நகர்ல தான் இருந்தேன், மேக்சிமம் அங்கே சுத்தி இருக்க கடையில கூட நான் நிறைய சாப்பிட்ருக்க மாட்டேன். டீ குடிக்கிறது மட்டும் அங்கங்க அங்கங்க நிறைய கடையில குடிச்சிருப்பேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் போயிருக்கும், சரிங்களா, ஸ்கெடியூலு. இப்போ என்னோட ஆனால் மெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் சொன்ன மாதிரி எனக்கு டைம் லிமிட்டே கிடையாது. இப்போ நான் திடீர்னு எனக்கு நைட்டு படிக்கணும்னு தோணுதுன்னா நைட்டு ஒரு ஒரு 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன்னா நைட் அப்படியே படிப்பேன். ஒரு 4 மணி வரைக்கும் படிப்பேன், 1 AM லேருந்து ஒரு 4 AM வரைக்கும் படிப்பேன். மறுபடியும் ஒரு 1 ஹவர் இல்லை 2 ஹவர்ஸ் அப்படியே அந்த சேர்லேயே தூங்குவேன். மறுபடியும் ஒரு 6 மணிக்கு படிச்சுட்டு 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் படிப்பேன், சரிங்களா. அதுக்கப்புறம் 9 மணிக்கு போய் தூங்கிட்டு 1 மணி வரைக்கும் தூங்கிட்டு வருவேன். காலைல 9 மணிக்கு போய் தூங்கிட்டு ஒரு 1 மணி 2 மணி வரைக்கும் போய் தூங்கிட்டு வருவேன். இந்த மாதிரிலாம் பண்ணுவேன், புரியுதுங்களா. ஸோ எனக்கு எப்போ படிக்கணும்னு தோணுதோ, எப்போ எனக்கு இதை படிச்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் இருக்கோ அப்போ வந்து நான் ஃபுல்லாக உட்காந்துருவேன். மேக்சிமம் நான் ஏன் நைட்டு இந்த மாதிரி படிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடியால் வாசல்லே ஜாலியாக போய் அப்படியே வாசல்லே வண்டி இருக்கும், வண்டி மேல் போய் அப்படியே உட்காந்துப்பேன், வண்டியை போட்டு அப்படியே உட்காந்துப்பேன். உட்காந்துட்டு டேப்ல அப்படியே கரண்ட்டை பேசி ஒரு 1 மந்த் இது பிளான் பண்ணுவேன், இன்னைக்கு நைட்டு உட்காந்து முடிக்கணும் அப்படின்னு. ஒரு மேக்சிமம் ஒரு 15 டேஸ்லாவது முடிச்சிருவேன். ஒரு நாள் நைட்டு இப்படி தூங்காமல் உட்காந்துன்னா ஒரு 15 டேஸ்லாவது முடிச்சிருவேன். பகலில் போய் நான் என்னதான் இருந்தாலும் அது எனக்கு டைம் வேஸ்ட் இல்லை, இல்லை நான் நைட் படிச்சிட்டேன். ஸோ பகலில் போய் நிம்மதியாக தூங்குவேன், அகைன் மறுபடியும் மதியானம் குளிச்சுட்டு கிளம்பி வந்து மறுபடியும் மதியானத்துலேருந்து அப்படியே ஸ்கெடியூல் ஸ்டார்ட் பண்ணுவேன், எப்படி எனக்கு தோணுதோ பண்ணுவேன், சரிங்களா. ஸோ இதனாலே எனக்கு வந்து நான் நிறையா இந்த எப்படி சொல்கிறது, எனக்கு கண்ணில் வந்து பவரே வந்துருச்சு மேக்சிமம். ஸோ இப்போ நீங்கள் ஏஎல்பிலாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நைட்டு படிக்கிறது டேப் வச்சு மேக்சிமம் டேபு ஃபோனில் படிக்கிறதெல்லாம் மேக்சிமம் அவாய்ட் பண்ணும். ஸோ நான் வந்து எனக்கு வந்து என்னோட போஸ்டிங் வந்து இப்போ நான் வந்து டிக்கெட் எக்ஸாமினர். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து பவர் வந்து இருந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ பட் ஆனால் நீங்கள் ஏஎல்பிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பவர் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஒரு கரெக்டாக ஒரு மேக்சிமம் ஃபோனில் படிக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும், சரிங்களா. இன்கேஸ் நீங்கள் ஃபோன்லேயோ இல்லை டேப்லேயோ இல்லை சிஸ்டம்லேயோ அதிகமாக படிக்கிற மாதிரி இருந்தால் அதுக்காக சில கண்ணாடிலாம் இருக்கும், இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் அந்த மாதிரி வச்சு இந்த சில ஸ்பெக்ஸ்லாம் இருக்கும், அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அது மாதிரி யூஸ் பண்ணி போட்டு படிங்க. கொஞ்சம் கண் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து பவரே வரக்கூடாது. இந்த மாதிரி ஏஎல்பி கூட்ஸ் கார்டு ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த மூணுத்துக்குமே வந்து பவரே வரக்கூடாது. இந்த 3 போஸ்டிங்க்கும் நம்ம வந்து எலிஜிபிள் இல்லாமல் போயிடுவோம் அதுக்கப்புறம் பவர் இருந்ததுன்னா, சரிங்களா. ஏன் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ -4லேருந்து +4 வரைக்கும் பவர் வந்து அலோவ் பண்ணாங்க. ஸோ அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து சில இப்போ நான் நைட்டு ஃபுல்லாக படிக்கிறேன்னா நான் இந்த மாதிரிலாம் நான் தொடர்ந்து ஒரு 1 மந்த்துக்குலாம் இதை பண்ணியிருக்கேன். தொடர்ந்து கண்டினியூஸாக 1 மந்த்துக்கு இந்த ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். நைட்டு ஃபுல்லாக நான் இந்த மாதிரி படிச்சுட்டு பகலில் போய் தூங்குறது இந்த மாதிரியான வேலைலாம் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு எப்போ தோணுதோ நான் படிக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும், அவ்வளோதான், சரிங்களா. நான் தூக்கம் வராமல் போய் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுல டைம் வேஸ்ட்டு. ஸோ நான் அதுக்கு இந்த மாதிரி நான் பண்ணிட்டு போவேன். எனக்கு காலையில் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது என் ரூமுக்கும் ஸ்டடியாலுக்கும் ஒரு கிலோமீட்டர் ஒரு 1 to 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும், ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும் மேக்சிமம், சரிங்களா. 1.5 கிலோமீட்டர் இருக்கும். காலையில் நான் வண்டி ஓட்டு போகும்போது என் கண்ணில் தண்ணியே வரும். ஸோ தூங்காமல் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் எனக்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது பவர் வந்து இல்லவே இல்லை, சரிங்களா.
2018ல காலேஜ் முடிக்கும் போது எனக்கு வந்து பவர் இல்லவே இல்லை. ஆனா வந்து நான் இப்ப 2022ல, ஆமா 22ல மெடிக்கல் அட்டன் பண்றேன். மெடிக்கல் அட்டன் பண்ணும்போது எனக்கு வந்து அரவுண்டு ஒரு 1 கிட்ட வந்து பவர் வந்துருச்சு, -1 கிட்ட வந்து எனக்கு வந்து பவர் வந்து வந்துருச்சு. பாத்துக்கோங்க, இந்த ஃபுல்லா வந்து என்னன்னா, நம்ம படிக்கிறது ஃபுல்லாவே ஃபோனு டேபு தான் இருக்கும். ஸோ இதை இந்த மிஸ்டேக் வந்து நீங்கள் கொஞ்சம் அதுக்கான ப்ரொடெக்டிவ் ஸ்பெக்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி, சரிங்களா, ஸ்க்ரீன் ப்ரொடெக்டிவ் லென்ஸ் ஏதாவது ஸ்பெக்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுங்க. லென்ஸ் கிடையாது, ஸ்பெக்ஸ், அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு இந்த பவர் அதெல்லாம் வர்றது கம்மியாகும். ஸோ இதுதான் நான் ப்ரிப்பேர் பண்ண முறை. நீங்கள் எப்படி படிக்கிறீங்களோ படிங்க. முதல்ல நம்ம படிக்கிறது வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம டெய்லி படிக்கிறோம் அப்படின்றது ஒன்று இருக்கணும். அது போக நம்ம கரெக்டான வழியில் படிக்கிறோம் அப்படின்றது இருக்கணும். அது போக நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும். நம்ம இன்னைக்கு தூங்கும் போது நம்ம ஓகே இன்னைக்கு சூப்பராக படிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கணும், சரிங்களா. இது இருந்தாவே போதும், நம்ம கரெக்டான வழியில் படிக்கிறோம். சில பேர் கேட்பாங்க, நம்ம என்ன யூபிஎஸ்சியாக படிக்கிறோம், எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. நம்ம என்ன ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம். எந்த ஒரு ஜாபாக இருந்தாலுமே இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து ரொம்ப டஃப் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து அதுக்கேற்ற ரெஸ்பெக்ட் வந்து நம்ம கொடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கான ரிசல்ட்டுமே வந்து கிடைக்கும். ஸோ நான் கஷ்டப்பட்டு படித்தேன், அதுக்கான ரிசல்ட் வந்து எனக்கு கேரண்டியாக கிடச்சிது. 92.48 கிட்ட எனக்கு வந்து ஸ்கோர் வந்தது. மெயின்ஸ்லேயே இவ்வளோ ஸ்கோர் வந்தது. ஃபர்ஸ்ட் பேட்ச்லேயே ட்ரைனிங் போனேன். கிட்டத்தட்ட ட்ரைனிங் வந்து ஒரு 1.5 இயர் வரைக்கும் ஸ்டூடெண்ட் பசங்க வந்து போயிட்டே இருந்தாங்க. 1 இயர் வரைக்கும் போயிட்டே இருந்தாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச்லேயே ட்ரைனிங் போனேன். எல்லாத்துக்கும் மெரிட்ல வந்து பார்த்தீங்கன்னா அரவுண்டு 18-16 கிட்ட வந்தேன். நம்ம இந்த ஆர்ஆர்பி சென்னையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 18-16 எங்கள் போஸ்டிங்லாம் அந்த லெவலுக்கு மெரிட்லேயுமே நான் வந்தேன். ஸோ அதனால எனக்கு வந்து கஷ்டப்பட்டு படித்தது யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. போஸ்டிங்க்குமே நான் நினச்ச போஸ்டிங் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. ஸோ வந்து நீங்களும் உங்கள் ப்ரிப்பரேஷனை வெயிட்டாக போடுங்க, பார்த்துக்கலாம். வேறு ஏதாவது ரிலேட்டடாக வீடியோ வேணால் கேளுங்க. நம்ம மேக்ஸிமம் வந்து வீடியோ வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணலாம், ஓகேவா மக்களே. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நம்ம கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ரயில்வேஸ் தமிழ், ரயில்வேஸ் ஆர் கேபிட்டல் டி கேபிட்டல் நடுவில் ஸ்பேஸ், இந்த ஆப் வந்து பிளே ஸ்டோரில் போய் டைப் அடிச்சிங்கன்னா வரும். அப்படி இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே வைக்கிறேன், அதை தொட்டு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னு அதில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களோட நேமு, மொபைல் நம்பரு, இமெயில் அட்ரஸ் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான கோர்ஸ் இருக்கும், ஏஎல்பிக்கான கோர்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எது வேணுமோ நீங்கள் வந்து தொட்டு டவுன்லோட் அந்த கோர்ஸை வந்து இன்ட்ரெஸ்டட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் லிங்க் வந்து நார்மல் மெசேஜுக்கும் வரும், வாட்ஸ்அப்புக்கும் வரும். ஸோ அதில் தொட்டு ப்ளே பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். இதில் வந்து கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியலுக்கான பிடிஎஃப், அது போக டெஸ்ட் சீரியஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசிக்கெலாம் 9:30+ டெஸ்ட் சீரியஸ் இருக்கும், ஏஎல்பிக்கு வந்து 8:80+ டெஸ்ட் சீரியஸ் இருக்கும். டெஸ்ட் சீரியஸ்லாம் நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும், சரிங்களா. எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ ஏஎல்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 1ஆம் தேதி ஒரு குரூப் கிரியேட் பண்ணிவிட்டு டெய்லி என்னென்ன படிக்கணும், இது எதோ கரெக்டாக பண்ணுங்க அப்படின்ட்டு உங்களுக்கு 3 வீக்ஸ்க்கான ஸ்கெடியூல் வந்து நான் வந்து டெய்லி டெய்லி சொல்லுவேன், சரிங்களா. மொத்தமாக ஒரு ஸ்கெடியூல் கொடுக்குறது இல்லை, டெய்லி டெய்லி இதை கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் வந்து கேரண்டியாக அதை நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா போதும், நம்மக்கிட்ட கோர்ஸ் வாங்கி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும், சரிங்களா. ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி நான் வந்து கைட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும், நான் சொல்கிறத மட்டும் கரெக்டாக உங்களுக்கு வந்து கேரண்டியாக வந்து ப்ரிலிம்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். அதே தான் என்டிபிசிக்கும், ஒன்ஸ் வந்து எக்ஸாம் டேட் வரட்டும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து கைட் பண்ணுவோம். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்மக்கிட்ட கோர்ஸ் வாங்குங்க. அதில் வந்து ஆப்டி ரீசனிங் எல்லாமே இருக்கும், ஆப்டி ரீசனிங் ஜிஎஸ் கூட இருக்கும், எல்லாமே பார்த்துட்டே இருங்க. ஆப்டிலாம் இப்போ ஒரு டாபிக் பார்க்குறீங்கன்னா பாருங்கள், அதிலே வந்து புக்கோட பிடிஎஃபும் இருக்கும். அந்த புக்கோட பிடிஎஃப்ல சேம் டாபிக் வந்து வச்சு ஒரு 50-100 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்த டாப்பிக்கு இப்போ டைமண்ட் ஒர்க் பார்க்குறீங்கன்னா டைமண்ட் ஒர்க் வந்து அந்த புக்கு பிடிஎஃப் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை உங்ககிட்ட ஏதாவது புக் இருக்குன்னா அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஒரு 100 சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அகைன் வந்து இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோ பாருங்கள், இல்லைனா பர்சன்டேஜ் வீடியோ பாருங்க, சரிங்களா. ஏதோ ஒரு வீடியோ, ஏதோ ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனு, இல்லை நம்பர் சிஸ்டம், ஏதோ ஒன்று எடுத்துட்டு முதல்ல வீடியோஸ் பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அந்த புக்கில் சால்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேரலாக பண்ணிட்டே வாங்க. ஒன்ஸ் எக்ஸாம் டேட் வந்துட்டதுக்கப்புறம் நான் உங்களை வந்து பக்காவாக கைட் பண்ணுறேன், மேக்ஸிமம் வந்து நம்ம ரிசல்ட் கொடுப்போம், சரிங்களா. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் மக்களே. பை பை, டேக் கேர்.